طبعا أخيك. أمير صندوق لوريه سامع ஒரு மன நிறைவும் ஒரு நெகிழ்ச்சியும் இருப்பதை என்னால் உணர முடிகிறது. அதுக்கு மிக முக்கியமான ஒரு காரணம், தமிழ்நாடு மாநில ஹஜ் கமிட்டியினுடைய தலைவராக தேர்வு செய்யப்பட்ட பிறகு இந்த 2024 ஹஜ் பயணம் செய்த நம்முடைய தாய் மண்ணினுடைய சகோதர சகோதரிகள் பல்வேறு சிரமங்களுக்கு ஆட்பட்ட அந்த நிலைகளை பார்க்கக்கூடிய ஒரு நிலை இருந்தது. பல்வேறு நெருக்கடிகள், பிரச்சனைகள், உயிரிழப்புகள் என்று தினசரி அந்த பிரச்சனைகளை கேள்விப்பட்டு கொண்டே அதுக்கு எப்படி தீர்வு காணுவது, என்ன செய்வது என்று கையறு நிலையில் இருக்கக்கூடிய நிலைதான் தமிழகத்தில் எங்களுக்கு ஏற்பட்டது. ஒரு ஹஜ் கமிட்டி தலைவராக தமிழகத்திற்கு பொறுப்பு வகித்தாலும் நாம் தனியாக ஒன்றும் செய்துவிட முடியாது. ஹஜ் கமிட்டியினுடைய பணிகள் என்பது மக்களுக்கான அந்த குழுக்களை இந்திய ஹஜ் கமிட்டி நடத்தும். அதில் யார் யாரெல்லாம் போகணுன்றதுக்கான பட்டியல் வெளிவரும். அவர்களுக்கான விமான பயணத்தை ஏற்பாடு செய்து அவர்களை விமானத்தில் ஏற்றி விடுறதோட அவங்களோட ஒரு சில வாலண்டியர்ஸு அரசு ஊழியர்களாக இருக்கக்கூடியவர்கள் 200 பேருக்கு ஒருத்தர்ன்ற அடிப்படையில் அனுப்பி வைப்போம். அதன் பிறகு நடக்கக்கூடிய பிரச்சனைகளை இந்திய ஹஜ் கமிட்டிக்கு எடுத்து செல்வது அல்லது இங்கே இருக்கக்கூடிய சிஜி கவுன்சிலர் ஜெனரலுக்கு செய்திகளாக சொல்வது, இது மட்டும்தான் எங்களால் செய்ய முடியும். இந்த வருடம் வாலண்டியர்கள் தன்னார்வலர்களை உள்ளே அனுமதிப்பதை நம்முடைய சவுதி அரசு நிறுத்திய காரணத்தால் உதவி செய்வதற்கு ஆட்கள் இல்லாமல் தமிழ்நாடு மக்கள் அல்ல ஒட்டுமொத்த ஆட்சிகளுமே பல்வேறு சிரமங்களுக்கு ஆட்பட்டார்கள். அதற்கு அவர்கள் சொல்லக்கூடிய காரணம் இல்லீகலாக நிறைய பேர் உள்ளே வந்துடுறாங்க அப்படின்றத ஒரு காரணமாக சொல்லி நிறுத்திட்டாங்க. அப்போ அந்த நேரத்தில் யார் நம்முடைய மக்களுக்கு உதவி செய்வாங்க அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கவலை. தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தில் நாம் பணியாற்றி கொண்டிருக்கிறோம்.
ஆனால் IWF என்கின்ற இந்தியன் வெல்ஃபேர் ஃபாரம் தமிழ்நாட்டு தாமுகாவுடைய அயலக அமைப்பான இந்த அமைப்பு பல ஆண்டுகளாக செயல்பட்டு இருந்தாலும் இந்த வருஷம் தான் அதனுடைய அருமையை ஒரு அஜி கமிட்டியுடைய தலைவராக இருந்து உணர்ந்தோம். பிரச்சனை இது மாதிரி ஆஜிகள் குழுமம் ஏற்படுத்தி அந்த ஆஜிகள் அவருடைய சிரமங்களை பகிரும் போது உடனடியாக நம்முடைய சகோதரர்களை கீழே இருப்பானாகட்டும் மற்றும் இருக்கக்கூடிய தோழர்கள் எல்லாம் தொடர்பு கொண்டு அவரிடத்துல பிரச்சனைகளை சொல்லி அவர்கள் தொடர்பு கொண்டு அந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக அவர்கள் ஓடிய ஓட்டம் இருக்கிறது. இதெல்லாம் சொற்களில் சொல்லிவிட முடியாது. இன்னைக்கு ஒரு சில சம்பவங்களை மட்டும் இங்க அஜிசுல்லா போன்றவர்கள் சொல்லி காட்டினார். இது ஒரு மிகப்பெரிய உழைப்பு. அதாவது ஹாஜிகளுக்கு உதவி செய்வதை பற்றி கீழே இர்பான் ஒரு விரிவான ஒரு செய்தியை இங்க சொன்னாங்க. அவங்க விருந்தாளிகளாக அல்லாஹ்வுடைய விருந்தாளிகளாக இங்க வந்திருக்கக்கூடியவர்களுக்கு அவர்களது சிரமத்தில் இருக்கும் போது அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பினை நாங்கள் பெற்றோம் அப்படின்ற ஒரு மகிழ்ச்சியை அவர்கள் வெளிப்படுத்தினார்கள். முஸ்லீம் என்று சொன்னாலே இஸ்லாம் என்றால் முஸ்லீம் என்றால் யார், இஸ்லாம் என்றால் என்ன என்று நபிநாசன் கேட்கும் போது சலாசன் சொன்னது ஒரே வார்த்தை, பிறர் நலன் நாடுதல். ஒரு குறுகிய வாழ்க்கை, தான் தன்னுடைய சொந்தம், தன்னுடைய குடும்பம் என்ற ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளார வாழ்வதற்கு ஒரு முஸ்லீமுக்கு அனுமதியே இல்லை. வாழ முடியாது, வாழ்ந்தால் அவன் முஸ்லீம் என்று நாம் சொல்ல முடியாது. ஏனால் இஸ்லாம் என்பது பிறரையும் பற்றி கவலைப்படுவது. பல பக்கத்து வீட்டுக்காரன் பசித்திருக்க வயிறு முட்டை உண்பவன் முஸ்லீமே அல்ல. அப்ப முஸ்லீம் என்று சொன்னால் தொப்பி வைக்கணும், தாடி வைக்கணும் என்று ஒரு சில வெளி அடையாளங்களை வைத்து முஸ்லீம் அல்ல. எதை ஒரு உதாரணம் காட்டுறாங்க பாருங்க, நபி நாயகம் அடுத்த வீட்டுக்காரன் பசியோடு இருக்கான்னா அவன் பசியை நீ போக்குறது நீ முஸ்லீம் என்பதற்கான அடையாளம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த மார்க்கம் பிறர் நலனை பற்றி கவலைப்படக்கூடியவர்களாக ஒவ்வொரு முஸ்லீமும் இருக்கும். அது ஒரு மிகப்பெரிய வாழ்க்கை, நீண்ட வாழ்க்கை, சாதாரண வாழ்க்கை இல்ல. அது தான் தன்னுடையது என்று வாழக்கூடியவன் ஒரு குறுகிய வாழ்க்கை, ஒரு ரொம்ப சின்ன வாழ்க்கையை வாழ்றான். பிறந்தான், வளர்ந்தான், வாழ்ந்தான், மூத்தப்பன முடிஞ்சு போச்சு. அது ரொம்ப சின்ன வாழ்க்கை, குறுகிய வாழ்க்கை. யார் பிறருக்காக என்று தன்னுடைய வாழ்நாளில் சில மணி நேரங்களை, சில நாட்களை, சில வருடங்களை ஒதுக்கி தன்னுடைய பொருளாதாரத்தையும் செலவழித்து இந்த பணிகளை செய்கிறானோ அவனுடைய வாழ்க்கை என்பது மரணத்துக்கு பிறகும் மிகப்பெரிய தரஜாவோடு, நன்மதிப்போடு நீளக்கூடியதாக இருக்கிறது. அல்ஹம்துலில்லா, அது போன்ற ஒரு வாழ்க்கை வாழக்கூடியவர்களாக நாம் அனைவரும் இருக்க வேண்டும். அல்ல, அதுக்கு அருள் புரியும். ஒரு மிகப்பெரிய பணி. அப்ப இன்றைக்கு அஜி கமிட்டியினுடைய பொறுப்பாளர்களாக இருக்கக்கூடிய சிஓ மேற்கொண்டு எல்லாரும் IWF வந்து இப்படிலாம் சேவை ஆற்றினாங்கன்னு ஒரு அறிக்கை இந்திய அஜி கமிட்டிக்கு, தமிழ்நாடு அஜி கமிட்டி கொடுக்குது. அது நான் ஒரு அஜி கமிட்டி தலைவராக இருக்கிறேன்றதுக்கு அப்படி இல்லை, இங்கே இவர்கள் ஆற்றிய பணியை யாராலும் நிராகரிக்க முடியவில்லை. அந்த அறிக்கையில் இந்தியன் வெல்ஃபேர் ஃபாரம் என்பது பதிவு செய்யப்படக்கூடிய அளவிற்கு இவருடைய உழைப்பு எல்லா இடத்துக்கும் போய் சேர்ந்தது. இன்றைக்கு ஒரு அமைப்பாக நாம் திரளும் போது என்ன மாதிரியான நன்மைகள்லாம் ஏற்படுகிறது என்பதற்கு இது ஒரு மிக முக்கியமான உதாரணம். தனி மனிதராக வாழ்வதற்கு நமக்கு அனுமதியே இல்லை. நான் உண்டுன்னு ஒரு தனி தீவகையெல்லாம் வாழ முடியாது. ஜமாத் கூட்டமைப்பு ஏதாவது ஒரு வகையில் நாம் இணைந்தே இருந்தாக வேண்டும். இஸ்லாம் அதை இஸ்லாம் வலியுறுத்திய அளவிற்கு வேற எதுவுமே வலியுறுத்தது கிடையாது. இப்படி ஒரு கூட்டமைப்பாக நீங்கள் சேர்ந்து இருங்கள். மூன்று பேர் சேர்ந்து பயணம் செய்யக்கூடிய ஒரு பயணமாக இருந்தால் கூட அதில் ஒருவரை அமீராக தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்க. இதெல்லாம் எவ்வளவு சாதாரண விஷயம் இல்லை, ஒரு வாழ்வியல் நெறி இது. இன்றைக்கு நான் உங்கள் முன்னால் நின்று பேசிக் கொண்டிருக்கிறேன். தமிழ்நாட்டில் ஒவ்வொரு ஊரா போவோம், கீழக்கரைக்கும் காயல்பட்டுறதுக்கும் லால்பேட்டைக்கும் சொல்லி இன்னைக்கு மொத்த ஊரும் சேர்ந்து ஒரு மினி தமிழ்நாடு இங்க உட்கார்ந்துட்டு இருக்கு. அல்ஹம்துலில்லா, இப்ப இந்த அமைப்பை இன்றைக்கு ஒரு சின்ன சந்தோஷம் சொன்னாரு முன்னால உரையாற்றிய இமாம் அவர்கள். ஒரு விளையாட்டு போட்டி, குழந்தைகள் குடும்பத்தோடு வந்து எல்லாரும் பங்களிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு சின்ன ஒரு நிகழ்வை ஏற்பாடு செய்யணும்னா கூட அதுக்கு ஒரு கூட்டமைப்பு, அதுக்கு ஒரு திட்டமிடுதல். இப்படி ஒரு அமைப்பாக திரள்வதன் மூலமாக என்ன மாதிரி நன்மைகள்லாம் நடக்குது பாருங்க.
இன்றைக்கு தமுக என்ற ஒரு அமைப்பு 95 தொடங்குவதற்கு முன்னால் தமிழ்நாட்டுடைய சூழல் இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய சூழலை வைத்து நாம் திட்ட பார்த்தோம் சொன்னாலே எவ்வளவு வெற்றிகளை சாதனைகளை நாம் அடைந்திருக்கிறோம் என்று பெரிய பட்டியலே போட முடியும் பெரிய பட்டியல் போட முடியும் 95க்கு முன்னால தமிழ்நாட்டினுடைய சூழல்ல காவல்துறையை வருவாய்த்துறையை அணுக வேண்டும் என்று சொன்னால் அவங்களோடு தொடர்புல உள்ள யாருன்னா ஒரு புரோக்கரை பார்க்கணும் அப்படி இல்லைன்னு சொன்னா ஒரு மிகப்பெரிய அரசியல்வாதி யாரா இருக்காரா பார்க்கணும் அவரை பார்த்துட்டு தான் கிட்ட போகும் இன்றைக்கு சாதாரண ஒரு கிளையில் இருக்கக்கூடிய சமூகத்தினுடைய இயக்கத்தினுடைய பொறுப்பாளர்கள் எஸ்பி வரைக்கும் சாதாரணமா தொலைபேசியில் பேச முடியும் அமைப்பின் மூலம் ஒரு மிகப்பெரிய அதிகாரம் ஒரு சமூகத்திற்கு கிடைக்கிறது எந்த சமூகமாக இருந்தாலும் சரி அமைப்பு என்பது அதிகாரத்தை வழங்கக்கூடியது அதிகாரங்களை நோக்கி கேள்வி கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நாம் அமைப்பாக திரள்வதன் மூலமாக ஏற்படுகிறது எல்லாருக்கும் சமூக நீதி வழங்கிய தமிழ் மண்ணில் இந்த முஸ்லீம் சமூகத்திற்கு மட்டும் ஏன் சமூக நீதி மறுக்கப்படுகிறது என்கின்ற ஒரு கேள்வியை நாம் முன்வைத்து ஒரு அமைப்பை திரட்டுறோம் 95 2007 வரைக்கும் ஒரு 13 காலம் சமூக நீதியை பேசக்கூடிய தாய்மண் தமிழகம் என்று சொல்கிறீர்களே அடிமை இந்தியாவில் பெற்று சுதந்திர இந்தியாவில் பறிகொடுத்த சமூக நீதி இடஒதுக்கீடு எங்களுக்கு எங்க கல்வி வேலை வாய்ப்பில் அரசியல் அதிகாரத்தில் இந்த சமுதாயம் தனித்த இடஒதுக்கீட்டை பெற்றிருந்தது சுதந்திர இந்தியாவில் பறிக்கப்பட்டது மற்ற சமூகங்களுக்கெல்லாம் இருக்கும் போது இந்த சமூகத்துக்கு மட்டும் ஏன் இல்லை என்ற கேள்வியை முன்வைத்து நாம் நடத்திய போராட்டங்கள் மாநாடுகள் முற்றுகைகள் என்று 13 போராட்டத்துக்கு பிறகு 3.5 இடஒதுக்கீட்டை பெற்றோம் கொடுத்தது யாரு முத்தமிழஞ்சர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும் போது முஸ்லீம்களுக்கு 3.5 இடஒதுக்கீடு கொடுக்கிறாரு நாம் இந்த நேரத்தில் ஒன்னு யோசிச்சு பார்க்கணும் முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் 5வது முறையாக முதலமைச்சராக இருக்கும் போது இந்த இடஒதுக்கீட்டை முஸ்லீம்களுக்கு வழங்கினார் 4 முதலமைச்சராக இருக்கும் போது கலைஞருக்கு தெரியாதா முஸ்லீம்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும் அவங்களுக்கு தேவை இருக்கு சமூக நீதியை பற்றி கலைஞருக்கு யாரும் போய் சொல்லணுமா அப்ப முஸ்லீம் சமூகம் மிகப்பெரிய சமூகமாக அவர்களுக்கு பெரும்பாலான வாக்குகளை கொடுத்து திமுக என்றாலே முஸ்லீம்கள் முஸ்லீம் என்றாலே திமுக என்று சொல்லக்கூடிய அளவுக்கு 1.5 கலந்திருக்கக்கூடிய ஒரு சமூகத்திற்கு இடஒதுக்கீடு தர வேண்டும் என்ற சிந்தனை 4 முதலமைச்சராக இருந்த கலைஞருக்கு வரவில்லை 5வது முறையாக முதலமைச்சராக வந்த கலைஞருக்கு வந்தது என்று சொன்னால் அந்த 5வது முறையாக முதலமைச்சருக்கு அந்த சிந்தனையை வரவைத்த இயக்கம் தான் தமுக அதற்கு நம்ம பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்தோம் மாநாடுகளை நடத்தினோம் இடஒதுக்கீட்டுக்கான பல்வேறு முயற்சிகள் எடுக்கும் போது ஜெயலலிதா அம்மையார் முதலமைச்சராக இருக்கும் போது அவங்க கிட்ட கேட்கறாங்க இந்த முஸ்லீம்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க சொல்லி எல்லாரும் கோரிக்கை வைக்கிறாங்களே அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க ஜெயலலிதா அம்மையார் சொன்னாங்க சிறுபான்மையர் முஸ்லீம்களுக்கு கொடுத்தா கிறிஸ்தவர்கள் கேட்பாங்க கிறிஸ்தவர்கள் கொடுத்தா பார்சிகள் கேட்பாங்க சீக்கியர்கள் கேட்பாங்க அதெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொன்னம்மா உடனடியாக என்ன செய்யறோம் ஜெயலலிதா பவர்ஃபுல் பிரைம் சீப் மினிஸ்டர் சாதாரண ஆள் இல்ல தடா பொடாவில தூக்கி மொத்த வரையும் உள்ள தள்ளிக்கிட்டே இருக்கு அது மாதிரியான ஒரு இடத்துல இருக்கும் போது அந்த அம்மையார் வீட்டை முதலமைச்சர் வீட்டை முற்றுகை இடுவோம் என்று அறிவித்து ஆயிரக்கணக்கான மக்களை திரட்டி ஒரு மிகப்பெரிய முற்றுகை போராட்டத்தை நடத்துறோம் கைதாகிறோம் அப்புறம் சாயந்தரம் விடுதலை செய்யப்படுறோம் கூட்டம் அதிகமா இருந்துச்சுன்னா விடுதலை நடந்துடும் அப்ப அது மாதிரியான போராட்டங்களை தொடர்ந்து நடத்துகிறோம் அதன் பிறகுதான் ஒட்டுமொத்த கவனமும் முஸ்லீம் சமூகத்தினுடைய அவல நிலைகளை பேச ஆரம்பிக்கிறார்கள் ஏன் முஸ்லீம்களுக்கு மட்டும் இடஒதுக்கீடு இல்லை அவங்களுடைய கல்வி நிலை என்னவாக இருக்கிறது அவங்களுடைய வேலை வாய்ப்பு நிலை அரசினுடைய அதிகாரங்களில் முஸ்லீம் சமூகத்தினுடைய நிலை என்னவாக இருக்கிறது என்கின்ற பேச்சுகள் பரவலாக வந்த பிறகு கலைஞர் 2006 தேர்தலின் போது அவரிடத்தில் நாம் ஒப்பந்தம் போடுகிறோம் நீங்கள் வெற்றி பெற்று வந்தால் முஸ்லீம்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று அவரும் ஒப்புக்கொள்கிறார் வெற்றி பெற்று வந்தார் 2007 3.5 இடஒதுக்கீடு தந்தார் அப்ப அழுகிற புள்ளதான் பால் குடிக்கும் என்பது போல உங்களுக்கு நீதி வேண்டும் என்று சொன்னால் கூட நீங்கள் களத்தில் இறங்கி போராட வேண்டும் அப்படி போராட வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒரு அமைப்பு வேண்டும் அந்த அமைப்பாகத்தான் இந்த இயக்கம் இந்த பணிகளை செய்து கொண்டிருக்கிறது அதன் பிறகு யோசிக்கிறோம் அரசியலே கூடாது அரசியல் கட்சிகளாக இருப்பவர்கள் நடத்தக்கூடிய வேலைகள் எல்லாம் பார்க்கும்போது ஒரு அருவறுப்பு என்னை போன்றவர்கள்லாம் திமுக 95 தமுக உருவாக்குறதுக்கு முன்னால திமுகவில் பணியாற்றியவர்கள் மாணவ பருவமெல்லாம் அதுலதான் தமுக உருவான உடனே சமுதாயத்தினுடைய பிரச்சனைகள் அதிகமாக நம்முடைய கவனத்தை பெறும்போது
அந்த அரசியல் கட்சி விட்டு வெளியே வரோம் தாமுமுகாவில் இணைந்து பணியாற்றுகிறோம் அரசியல் வேணாம் சமுதாய பணி போதும் அப்படின்ற நிலை இருக்கும்போது அரசியல் அதிகாரம் என்றால் என்னவென்று உணரக்கூடிய பல வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கிறது இன்னைக்கு அரசியல் அதிகாரம் தான் அனைத்தையும் தீர்மானிக்கக்கூடியதாக அரசியல் அதிகாரத்தை பெறுவதற்கு போகக்கூடிய பாதை மோசமான பாதை அதை மறுக்க முடியாது அயோக்கியர்களின் கடைசி புகலிடம் அரசியல் என்று சொன்னால் அது மிகைப்படுத்தப்பட்ட வார்த்தை அல்ல அவ்வளவு அயோக்கியர்களும் இருக்கக்கூடிய இடமாக இருக்கிறது நாம் கேட்கக்கூடிய கேள்வி அரசியல் மட்டும்தான் அயோக்கியர்கள் இருக்கிறார்களா மற்ற துறைகளில் இல்லையா தொழிலில் இல்லையா மோசடி செய்பவர்கள் இல்லையா எதுல இல்ல மருத்துவர்களாக சேவை செய்வதற்கு வந்துவிட்டு அதில் கொள்ளையடிக்கக்கூடியவர்கள் இல்லையா கல்விக்காக சேவை செய்ய வந்துவிட்டு அதில் கொள்ளையடிக்கவர்கள் இல்லையா அப்ப அயோக்கியர்கள் யோக்கியர்கள் என்பவர்கள் எல்லா துறையிலும் இருக்காங்க அரசியல் இருக்கும் ஏன் அரசியலை மட்டும் வெறுக்க வேண்டும் அரசியலால் என்ன சாதக பாதகங்கள் என்று நாம் ஒரு இயக்கவாதிகளாக ஆய்வு செய்யும் போது அரசியல் தான் அனைத்தையும் தீர்மானிக்கக்கூடியதாக இருக்கிறது இன்னைக்கு ஆர்எஸ்எஸ் இந்தியாவை ஒரு இந்து ராஷ்டிரமாக இந்து ராஷ்டிரம் என்ற பெயரில் ஒரு பிராமணிய ராஜ்யமாக வெளிப்படையாக சொன்னா பச்சையா சொல்லணும்னு சொல்லுவாங்க அது மாதிரி பிராமணிய ராஜ்யத்தை உருவாக்குவதற்காக ஒரு நூற்றாண்டு கால கனவு திட்டத்தோடு செயல்படுறாங்க ஆர்எஸ்எஸ் அரசியல் இயக்கமா என்றால் கிடையாது ஒரு சமூக இயக்கமாகத்தான் அது செயல்படுகிறது ஆனால் அவனுடைய கொள்கையை லட்சியத்தை அவனுடைய இலக்கை அடைவதற்கு அவன் பயன்படுத்தக்கூடிய எதை பயன்படுத்துறான் அரசியல் அதிகாரத்தை தான் பயன்படுத்துறான் அதுக்கு தான் பிஜேபி ஏற்கனவே பாரதிய ஜனசங்கம் என்கின்ற ஒரு அமைப்பு இருந்தது அப்ப அரசியல் அதிகாரத்தின் மூலமாகத்தான் அனைத்தும் இன்றைக்கு தீர்மானிக்கப்படுகிறது கொஞ்சம் உட்காருங்கம்மா அனைத்தும் தீர்மானிக்கப்படுவது அரசியல் அதிகாரத்தால் தான் நீங்கள் சரிய சட்டத்தின் பிரகாரம் வாழ வேண்டுமா பொது சிவில் சட்டத்தின் அடிப்படையில் வாழ வேண்டுமா என்பதை தீர்மானிப்பது அரசியல் கொஞ்சம் நஞ்சம் ஒரு நாலு விஷயத்துல சரிய சட்டத்தை ஃபாலோ பண்றோம் திருமணம் விவாகரத்து வாரிசுரிமை வக்பு சொத்து என்று இந்த உரிமை கூட உங்களுக்கு இருக்க வேண்டுமா இதையும் பறிக்கப்பட வேண்டுமா என்பதை தீர்மானிப்பது அரசியல் அதிகாரம் ஹலாலான உணவை எதை உண்ண வேண்டும் என்பதை தீர்மானிப்பதும் அரசியல் தான் ஏன் சாதாரண கிராமத்துல உங்க வீட்டு தெருவில் நீங்க இருக்கக்கூடிய தெருவில் கழிவு நீர் அகற்றப்பட வேண்டுமா குப்பைகள் எடுக்கப்பட வேண்டுமா சாலை வசதி வேண்டுமா குடிநீர் வேண்டுமா என்பதையும் தீர்மானிப்பது அரசியல் அதிகாரம் என்பதை மறந்துவிடக்கூடாது அந்த நகராட்சி பேரூராட்சியுடைய தலைவரோ ஊராட்சி மன்ற உறுப்பினர்களோ இருக்கக்கூடிய தெருவோ சாதாரண அதிகாரமற்ற மக்கள் இருக்கக்கூடிய தெருவோ எப்படி இருக்கிறது பாத்துங்க அப்ப அரசியல் அதிகாரம் என்பது சாதாரண தெருவில் தொடங்கி உங்களுடைய மார்க்கம் வரைக்கும் அனைத்திலும் அரசியல் தான் இன்றைக்கு தீர்மானிக்கக்கூடியதாக இருக்கிறது நம்முடைய முன்னோர்கள் தங்களுடைய சொந்த உழைப்பால் திரட்டிய செல்வத்தை இந்த மார்க்கத்தை இந்த மண்ணில் நிலைநிறுத்துவதற்காக பள்ளிவாசலுக்காக மதரசாக்களுக்காக பல்வேறு சேவை பணிகளுக்காக வாரி வாரி கொடுத்து விட்டு சென்றார்கள் அந்த சொத்துக்கள் இராணுவம் ரயில்வேக்கு அடுத்தபடியாக லட்சக்கணக்கான சொத்துக்கள் இந்தியாவில் இருப்பதை இன்றைக்கு பார்த்துவிட்டு அதை அபகரிப்பதற்கு ஒரு திட்டம் அதற்கு ஒரு அரசியல் அதிகாரத்தை பயன்படுத்தி நாடாளுமன்றத்தில் ஒரு சட்டத்தை கொண்டு வருகிறார் இப்ப அது நாடாளுமன்ற கூட்டுக்குழுவில் விசாரணைகள் இருக்கிறது இப்ப போன உடனே அந்த விசாரணை அந்த கூட்டுக்குழு வந்து தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கு 30ஆம் தேதி அவரை அவங்களை சந்திக்க போறோம் வக்பு வாரியத்தினுடைய உறுப்பினர் என்ற அடிப்படையில் அப்ப நீங்க சொத்து வச்சிருக்கலாம் அந்த சொத்தை நீங்க உங்க விருப்ப பிரகாரம் மார்க்கத்துக்காக வேண்டி சமூகத்திற்காக வேண்டி சேவைக்காக வேண்டி கொடுக்கலாம் அந்த சொத்து அதுக்கு பயன்படுமா பயன்படாதா என்பதை தீர்மானிப்பது எதுவாக இருக்கிறது அரசியல் அதிகாரமாக தான் இருக்கு அப்ப நீங்க எங்க சுத்தி வந்தோம்னாலும் அரசியல் அதிகாரம் இல்லாமல் ஒன்றும் கிடையாது நம்ம ஒரு புனித மண்ணில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய மண்ணில் இருந்து பேசி கொண்டிருக்கிறோம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதே மக்கா மாநகரில் அதிகாரமற்றவர்களாக இருந்த நிலையில் எவ்வளவு ஒடுக்குதலுக்கு ஆளானார்கள் ஊர் நீக்கத்துக்கு ஆளானாங்க கடைசியில ஊரை விட்டு வெளியேற வேண்டிய நிலைக்கு ஏற்பட்டது ஆனால் மதினமா நகரிற்கு சென்ற பிறகு அதிகாரம் அவருடைய கையில் வருகிறது அதன் பிறகு ஒரு மிகப்பெரிய மறுமலர்ச்சியை உண்டாயிடுச்சு அப்ப அதிகாரம் என்பது கையில் வந்த பிறகுதான் அனைத்தும் சாத்தியம் என்ற நிலையில் இருக்கும் போது அந்த அதிகாரத்தை நோக்கி இந்த சமூகத்தை இட்டு செல்ல வேண்டிய பொறுப்பும் கடமையும் நமக்கு இருக்கிறது என்ற உணர்ந்த காரணத்தால் தான்
மனிதநேய மக்கள் கட்சி என்கின்ற ஒரு அரசியல் இயக்கத்தை துவங்க வேண்டிய ஒரு நிலைக்கு நாம் வருகின்றோம். அதன் பிறகு அதுல ஒரு சில சுயநல சக்திகள் வருகிறார்கள், பிரச்சனைகள் ஆகிறது, ஒரு சில பலகீனங்கள் ஏற்படுகிறது. ஆனாலும் அல்லாஹ்வுடைய பெருங்கிருபையால் மீண்டும் எழுந்து நிற்கிறோம். இன்றைக்கு தமிழகத்தில் ஒரு வலுவான பேர் இயக்கமாக அல்லாஹ் தமுகவை அரசியல் இயக்கமாக மனிதநேய மக்கள் கட்சியை பாதுகாத்து வைத்திருக்கிறார். சட்டமன்றத்தில் மூன்று மிக முக்கியமான பிரச்சனைகளை இந்த சட்டமன்ற உறுப்பினராக இருந்து பல்வேறு மக்களுக்காக பேசியது, வெற்றி அடைந்தது என்றெல்லாம் இரண்டு தொகுதி மக்களுக்கு, பேராசிரியர் தொகுதி மக்களுக்கு என்றால் எல்லாம் தனி. ஆனால் முஸ்லீம் சமூகத்தினுடைய பிரச்சனைகளை பேசுவதற்கு வேறு யார் முன் வருவார்கள்? வேறு எந்த சட்டமன்ற உறுப்பினர்கள்? இன்றைக்கு 7 பேர் இருக்கிறோம். வேறு யார் அதை பற்றி பெரிய அளவில் பேசுகிறார்கள்? அவர்கள் யார்? யாரால் அதை உணர்ந்து கொள்ள முடிகிறது? முதல்ல உணரணும் இல்ல, அது பிரச்சனை இருக்கு, உணரணும் இல்ல, அதை பத்தி பேசணும் இல்ல. யார் பேசுறாங்க? இந்த நாட்டில் தவறு செய்பவர்கள் எல்லா சமூகத்திலும் இருக்கான். முஸ்லீம் தவறு செய்தால் மட்டும் அவனுக்கு சாகர வரைக்கும் அவனுக்கு தண்டனை, சாகடிச்சுட்டு தான் தீர்வு. இப்படி ஒரு நிலைமை இந்தியாவில் வச்சிருக்கான். நீதிபதி ராஜேந்திர சச்சாரனுடைய அறிக்கையை சொல்றது மாதிரி எல்லா இடத்திலும் அவருடைய பிரதிநிதித்துவம் மிக குறைவாக இருக்கிறது. ஒரே ஒரு இடத்தில் அவருடைய சதவீதத்தை விட அதிகமாக இருக்கிறாங்க. அது இந்தியாவுடைய சிறைச்சாலை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு தமிழகத்துடைய சிறைச்சாலைகள் 25 ஆண்டுகளை கடந்த பிறகும் கூட முஸ்லீம் சிறைவாசிகள் சிறையில் நாம் கேட்பது சலுகை கொடுங்கன்னு கேட்கல. எல்லாருக்கும் அந்த உரிமையை கொடுக்குறீங்கல்ல, கருணை அடிப்படையில் விடுதலை தரீங்கல்ல, பொது மன்னிப்பு வழங்குறீங்கல்ல. அப்ப முஸ்லீம்கள் என்பதற்காக வேண்டி மட்டும் அவர்களுக்கு கருணை இல்லை, பொது மன்னிப்பு இல்லை என்றால் என்ன நியாயம் இது? பரோல் வழங்குகிறது, ஒரு வருடத்துக்கு 15 நாட்கள் விடுமுறை சிறைவாசிகளுக்கு, வீட்டுக்கு போயிட்டு வரலாம், வழிக்காவல் இல்லாம, போலீஸ் பாதுகாப்பு இல்லாம போய் வரலாம். அந்த உரிமை கூட இந்த முஸ்லீம் சமூகத்திற்கு பிறந்த, முஸ்லீமாக பிறந்த ஒரே காரணத்தால் மறுக்கப்படக்கூடிய ஒரு நிலை தமிழ்நாட்டிலேயே. வட மாநிலத்தை பத்தி பேசவே வேண்டியதில்லை. அவர்கள் அங்கே அடிமைகளாக ஒன்றொழிக்கப்படுகிறார்கள். எந்த நீதிக்காக வேண்டும் அவர்களுக்கு தேர்வில் வந்து போராட முடியவில்லை. தமிழ்நாட்டுடைய இந்த நிலைமை, 80 வயது கடந்தவர்களுக்கு விடுதலை தர வேண்டும் என்று சட்டம் சொல்கிறது. சிறையில் இருக்கக்கூடிய 80 வயசு கடந்துட்டு சொன்னா அவர்களை பொது மன்னிப்பில் விடுதலை செய்யலாம். 80 வயசு கடந்த முஸ்லீமா இருந்தா மட்டும் அவனுக்கு விடுதலை இல்லைனா என்ன நியாயம் என்று சட்டமன்றத்தில் பேராசிரியர் அவர்களும் குரல் எழுப்ப அதை தொடர்ந்து நானும் பேசினேன். இன்றைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அதை உணர்ந்தார். இன்றைக்கு எல்லாரும் பரவல்ல வெளியே வந்தாச்சு, 13 பேருக்கு விடுதலை கிடைச்சிருச்சு. மற்றவர்கள் வந்துருவாங்க, நிரந்தர விடுதலை கிடைச்சிரும். எல்லாருக்கும் பரவல் கிடைச்சாச்சு, எல்லாரும் வெளியே வந்தாச்சு. இன்னைக்கு அந்த 25-20 வருடங்களை கடந்தவங்க அவங்க எல்லாரையும் போய் கோயம்புத்தூர்ல வைத்து அவர்களை குடும்பத்தாரோடு சந்தித்தோம். அவர்கள் சொன்ன வார்த்தை, பரோல் வாங்கி கொடுத்துட்டீங்க, நாங்கள் இவ்வளவு நாளும் மீண்டும் நாங்கள் வருவோம்லாம் எதிர்பார்க்கல, எங்களுக்கு நம்பிக்கை இழந்திருந்தோம், வந்துட்டோம். இப்போ வந்த பிறகு உறவுகள்லாம் பக்கத்தில் சந்திச்சிட்டோம், சொந்த பந்தங்கள்லாம் பார்த்துட்டோம், உற்றார்களோடெல்லாம் பேசி பழகிட்டோம். குறிப்பாக இந்த செல்போன்லாம் நாங்கள் சும்மா பேசுவதற்கு கூட ஒரு சில நேரங்களில் கிடைக்கும். இப்போ ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்புன்னு நிறைய விஷயங்களை இப்போ பார்க்குறோம். புது உலகமாக இருக்குது, இந்த உலகத்தை பார்த்துட்டோம். மீண்டும் நாங்கள் சிறைக்கு போகாமல் எங்களை வெளியிலேயே இருக்கக்கூடிய அளவுக்கு எங்களுக்கு ஒரு விடுதலை வாங்கி கொடுக்கறது உதவி செய்யுங்க அப்படின்னு பேசுகிறாங்க. இது ஒரு ஒரு சில நகைச்சுவையோடு சொன்னால் கூட அந்த வேதனையை அவர்கள் வெளிப்படுத்தினார்கள். 25 ஆண்டுகள் நாங்கள் சிறைக்குள்ளார மொத்தத்தையும் முடிஞ்சு போச்சு, அதாவது மரணம் வந்துடலாம், அதோட 3 நாள் 4 நாள்ல மறந்துடுவாங்க, எங்களுக்கு மரணமும் இல்லை வாழ்க்கையும் இல்லை என்ற நிலையில தினசரி செத்து செத்து பிழைத்தோம் சிறையில் அப்படின்னு அவங்க கதறன். அந்த கதறல் இன்னும் என் கண் முன்னால் இருந்துகிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலையில் இருந்த சிறைவாசிகளை இன்றைக்கு விடுவிப்பதற்கு இந்த 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் என்ற அந்த பொறுப்பு, அந்த அதிகாரம் பயன்பட்டிருக்கிறது என்ற நிலையில இந்த பொறுப்பை அல்லாஹ் வழங்கியதற்காக அல்லாஹ்வுக்கு நாம் நன்றி செலுத்தப்படுகிறோம். அதே போன்று பள்ளிவாசல்கள் கட்டுவதுன்னு சொன்னா வழிபாட்டு தலங்களை கட்டுவதற்கு மாவட்ட ஆட்சியர்கிட்ட அனுமதி வாங்கணும். எந்த வழிபாட்டு தலத்துக்கு அனுமதி வாங்கிட்டு கட்டுறாங்க? அதுவும் பட்டா லேண்ட்ல கட்டுறதுக்கு அனுமதி. பட்டா அல்லாத லேண்ட்ல எத்தனை வழிபாட்டு தலங்கள் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது என்ற கேள்வியெல்லாம் எழுப்பலாம், அது வேறு. ஆனால் பள்ளிவாசல கட்டணும்னு சொன்ன உடனே, அனுமதி கேட்ட உடனே யாரோ ஒரு தடையை வாங்கிடுறோம், யாரனா ஒருத்தர் போய் ஒரு பெடிஷனை போட்டா வருட கணக்கில் பள்ளிவாசல் கட்ட முடியாமல் பல மாவட்டங்களில் நிறுத்தப்பட்டு கிடக்கிறது. இதை யாரால் புரிஞ்சிக்க முடியும்? இந்த பிரச்சனைகளை சட்டமன்றத்தில் தொடர்ந்து பேசுகிறோம். தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சிறுபான்மை சமூகத்தின் மீதான அந்த கரிசனம், கருணை,
உடனடியாக அதை பற்றி பரிசீலனைக்கு எடுத்து இன்றைக்கு 40 நாட்களுக்குள்ளார இந்த பிரச்சனைகள் தீர்த்து அவர்களுக்கு அந்த லேண்ட் பத்தி பிரச்சனை என்னன்னு தீர்த்து கொடுத்துறோம் வருட கணக்கில் இழுக்க கூடாது என்பதற்காக வேண்டி எஸ்ஓபி என்கிற ஒரு அரசு உத்தரவை இந்த அரசு இன்னைக்கு போட்டிருக்கிறது அதே போன்று புதிதாக இஸ்லாத்தை தழுவுகிறார்கள் தன்னுடைய வாழ்வில் நெறியாக தாழ்த்தப்பட்ட மக்கள் பிற்படுத்தப்பட்ட மக்கள் பழங்குடி சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் இஸ்லாத்தை தழுவும் போது அவர்கள் அரசு ஊழியர்களாக போவதற்கு எக்ஸாம் எழுத போனா தேர்வுக்கு போனா குரூப் எக்ஸாம் எழுத போனா சாதி சான்றிதழ் இல்லை அதர்ஸ்ன்னு போட்டு கொடுத்துறாங்க எதுல சேர்க்கறதுன்னு தெரியல அதனால அவங்களுக்கு அந்த வாய்ப்பு இல்லாம போயிட்டு இருக்கு இதை பற்றி வேறு யார் பேசுவாங்க அப்ப இந்த செய்திகளை சட்டமன்றத்தில் தொடர்ந்து வலியுறுத்தி வலியுறுத்தி இப்போது பழங்குடி தாழ்த்தப்பட்டு பிற்படுத்தப்பட்ட சமூகங்களில் இருந்து இஸ்லாத்தை தழுவக்கூடியவர்கள் இப்ப நாம் இருக்கிறோம்ல பெரும்பான்மை முஸ்லீம்கள் பிசிஎம் என்று சொல்லக்கூடிய பிற்படுத்தப்பட்ட முஸ்லீம்கள் என்ற பட்டியலில் அவர்களையும் இணைக்க வேண்டும் என்கின்ற உத்தரவு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் போட்டிருக்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்கும் ஆக ஒரு அரசியல் அதிகாரத்தில் நாம் இரண்டு பேர் அமர்ந்ததனுடைய விளைவாக இப்படி இந்த உணர்வுகளை உள்வாங்கி பிரச்சனைகளை உள்வாங்கி சட்டம் இயற்றக்கூடிய அவைகளில் பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு அரசியல் அதிகாரத்தின் மூலமாக ஏற்படுது அரசியல் அதிகாரம் என்பது சாதாரண விஷயம் அல்ல ஏதோ சட்டமன்றம் நாடாளுமன்றம் உள்ளாட்சி மன்றம் மட்டுமல்ல அரசியல் அதிகாரம் கல்வி மிக முக்கியமான ஒரு அரசியல் அதிகாரம் இங்க காயல்பட்டினத்தினுடைய நிர்வாகிகள் இங்க பேசினாங்களே சங்கத்தினுடைய நிர்வாகிகள் எங்களுடைய பொருளாதாரத்தை கல்வி கற்பதற்காக வேண்டி நாங்கள் செலவழிக்கின்றோம் ஒரு ஆள் கூட கல்வி பொருளாதாரம் இல்லை என்ற காரணத்தால் கல்வி கற்காமல் நின்றுவிடக் கூடாது என்கின்ற கொள்கையை நாங்கள் முன்வைத்திருக்கின்றோம் என்று சொன்னார்களே எவ்வளவு பெரிய முக்கியமான விஷயம் கல்விதான் இன்றைக்கு அதிகாரம் அதுவும் தமிழ்நாடு இன்றைக்கு கல்வியில் சிறந்த மாநிலம் ஒப்பீட்டு அளவில் அதை ஒழிக்கிறதுக்கு ஒன்றிய மோடி அரசு பல்வேறு செயல்திட்டங்கள் தீட்டிட்டு இருக்கான் புதிய கல்விக் கொள்கை அதுதான் நீட் அதுதான் விஸ்வகர்மா யோஜனான ஒரு திட்டம் அதுவும் அதுதான் எல்லாமே திட்டங்களை போட்டு கல்வியில் முஸ்லீம்களை அல்ல ஒட்டுமொத்த பெரும்பான்மை மக்களையே கல்வியில் இருந்து அப்புறப்படுத்தி தற்கொலைகளாக மாற்றுவதற்கு திட்டமிடுறான் வட மாநிலத்தில் அப்படிதான் வச்சிருக்காங்க வட மாநிலம் என்னவா இருக்கு வட மாநிலம் இந்து முஸ்லீம் அரசியல் என்ற பெயரால் என்னவாக்கி வச்சிருக்கிறான் பெரும்பாலான மக்களுக்கு கல்வி கிடைக்கவில்லை பொருளாதார நிலையில் அவங்களால் உயர முடியாமல் இன்றைக்கு முக்கியமான எதிரை எழுந்து எதிர்த்து கடமாடிய ஒரு திராவிட அரசியலை தமிழ்நாடு கையில் எடுத்த காரணத்தால் இன்னைக்கு தமிழ்நாடு ஒப்பீட்டு அளவில் உயர்ந்திருக்கிறோம் ஹஜ் கமிட்டி தலைவராக இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய ஆட்சிகளினுடைய அந்த கோட்டா கணக்கெல்லாம் எடுத்து பார்த்துட்டு இருந்தேன் தமிழ்நாட்டினுடைய கோட்டா 3740 பேர் அவ்வளவுதான் நம்முடைய மக்கள் தொகை அடிப்படையில் இந்த வருஷம் ஹஜ் கமிட்டி மூலமாக மட்டும் ஹஜ்ஜிக்கு வந்தவங்க 5801 பேர் 2800 பேர் பிரைவேட்ல வந்திருக்காங்க கூடுதல் பொருளாதாரம் இருக்கு பிரைவேட்ல வந்திருக்காங்க உத்தரப்பிரதேசத்தில் கோட்டா எவ்வளவு தெரியுமா 31000 பேர் 4 கோடி பேர் அங்க முஸ்லீம்கள் வாழ்றாங்க பர்சன்டேஜ் அடிப்படையில் 31000 பேர் கோட்டா ஆனா எவ்வளவு பேர் தெரியும் உத்தரப்பிரதேசத்துக்கு ஹஜ்ஜிக்கு வந்திருக்காங்க வெறும் 18000 பேர் தான் வந்திருக்காங்க 13000 இடங்கள் ஹஜ்ஜிக்கு போவதற்கான வாய்ப்பற்றவர்களாக பொருளாதாரம் கொஞ்சம் வந்துச்சுன்னா சமூகத்தினோட அடுத்த சிந்தனை என்ன உங்களுக்கு போனா அஜிக்கு போகணுன்ற சிந்தனை தான் இருக்கும் ஒரு முஸ்லீமுக்கு அங்க அந்த நிலை இல்லாத காரணத்தால் கொடுத்த கோட்டாவை நிரப்ப முடியல இங்க தமிழ்நாட்டில் கோட்டாவை தாண்டி மற்ற இடங்கள்ல இருந்து வரக்கூடியதையும் பயன்படுத்தி இன்னைக்கு 5800 பேர் அஜி கமிட்டி மூலம் கிட்டத்தட்ட 8000 மேற்பட்டவர்கள் இந்த வருடம் வந்திருக்காங்க மத்திய பிரதேசத்தினுடைய நிலைமை இதுதான் பீகாருடைய நிலைமை இதுதான் மேற்கு வெஸ்ட் பெங்காலுடைய நிலைமை இதுதான் அஸ்ஸாமுடைய நிலைமை இதுதான் 35% முஸ்லீம்கள் வாழக்கூடிய அஸ்ஸாம் 25% முஸ்லீம்கள் வாழக்கூடிய வெஸ்ட் பெங்கால் மேற்கு வங்காளம் எல்லாத்துறையாலும் ஒப்பீட்டு அளவுல நாம் கல்வியிலும் வளர்ந்திருக்கிறோம் பொருளாதாரத்திலும் வளர்ந்திருக்கிறோம் என்பதற்கு இந்த ஹஜ் கமிட்டியுடைய கோட்டா ஒரு உதாரணமா இருக்கு அப்ப இந்த நிலை இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிறது தமிழ்நாட்டில் என்ன அடுத்த கட்டம் அப்படின்றத நம்ம சிந்திக்கும் போது அதிகாரம் செலுத்தக்கூடிய இடத்தில் இந்த சமூகத்தினுடைய நிலை என்பது மிகவும் பின்தங்கி கிடக்கிறோம் சட்டமன்றம் நாடாளுமன்றம் உள்ளாட்சி மன்றத்தில் நம்முடைய நிலைகள் மோசம் சட்டமன்றத்தில் வேற 7 பேர் தான் இருக்கிறோம் 18 பேர் இருக்க வேண்டிய இடத்துல ஏன் என்று யோசித்து பார்க்கும்போது 60 லட்சம் பேர் தமிழ்நாட்டில் வாழ்ந்தாலும் 1 லட்சம் பேர் உள்ள ஒரே ஒரு சட்டமன்ற தொகுதி தமிழ்நாட்டில் இல்லவே இல்லை 234 தொகுதியில் பழனி பாபா கூட அதுக்கு முன்னால் சொல்லுவார் 31 தொகுதி தமிழ்நாட்டில் இருக்கிறது நாம் நினைத்தால் நம்ம வந்து நம்ம இது இல்லாத யாரும் ஆட்சி அமைக்க முடியாது நம்ம 31 எம்எல்ஏ வந்தெல்லாம் சொல்லுவார்
ஆனால் நாங்கள் ஆய்வு செய்து பார்த்த வகையில் 1 லட்சம் வாக்கு உள்ள ஒரு சட்டமன்ற தொகுதி கூட இல்லை. இப்ப நான் வெற்றி பெற்றிருக்கேன் சொன்னா 98000 வாக்கு தலைவரும் அதே போன்று பேராசிரியர் அவர்களும். ஆனால் 1 லட்சம் வாக்கு உள்ள ஒரு சட்டமன்ற தொகுதி இல்லை. வாணையம்பாடி தொகுதி மட்டும்தான் 1 லட்சம் வாக்கு உள்ள தொகுதியாக இருந்ததால் தான் அப்துல் லத்தீப் அவர்கள் தொடர்ந்து வெற்றி பெற்றிருந்தார் 4 முறை. அவர் மரணத்துக்கு பிறகு அப்துல் பாசித் என்பவர் முஸ்லீம் லீக் சார்பில் வெற்றி பெற்றார். அது தொடர்ந்து 2008 நடந்த மறு வருகையில் அந்த தொகுதியை திட்டமிட்டு உடைக்கிறார். ஒன்றிய அரசினுடைய அதிகாரிகள் வாணையம்பாடி தனியா ஆம்பூர் தனியா பிரிக்கப்படுது. வாணையம்பாடி தொகுதி ஆம்பூர் தொகுதி, இங்க 45000 ஓட்டு, அங்க 55000 ஓட்டு, 1 லட்சம் ஓட்டு ரெண்டாச்சு. இப்ப இந்த ரெண்டு தொகுதியிலும் முஸ்லீம்கள் கிடையாது. அப்ப முஸ்லீம்களுடைய ஒரு பிரதிநிதித்துவம் வர முடியாமல் தொகுதி தடுக்கப்பட்டு விட்டு இருந்த ஒண்ணும் காலி. இப்ப என்ன நிலைமைன்னு சொன்னா, உங்களுடைய வாக்குகளை கொண்டு உங்களுடைய ஒரு பிரதிநிதியை வெற்றி பெற வைக்க முடியாது. நீங்கள் வாக்களித்து மற்றவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களாக, நாடாளுமன்ற உறுப்பினர்களாக, அமைச்சர்களாக வர முடியும். ஆனால் உங்களுடைய வாக்குகள் உங்களுக்கு பயன்படக்கூடிய நிலை இருக்கிறதா என்றால் இல்லை. ஆனால் தமிழ்நாட்டுடைய ஒரு நல்ல சூழல், சமூக நல்லிணக்கம், மக்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஒற்றுமையின் காரணமாக என்னை போன்றவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக நின்று கொண்டிருக்கிறோம். 98000 ஓட்டுல 8000 ஓட்டு தான் முஸ்லீம் ஓட்டு போலிங் ஆச்சு. 14000 ஓட்டு மொத்தமே என் தொகுதியில. 90000க்கு மேற்பட்ட வாக்குகளை அளித்தவர்கள் முஸ்லீம் அல்லாத நம்முடைய தொகுப்புடைய உறவுகள் என்பதை இந்த நேரத்தில் நான் நன்றியோடு நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறேன். ஏன் இந்த நிலை உள்ளாட்சியிலேயும் நிலைமைதான். இந்த சட்டமன்றத்திலே கடந்த லாஸ்ட் சட்டமன்ற கூட்டத்தொடர்ல பேசினேன். ஆம்பூர்ல 18 வார்டுல முஸ்லீம்கள், 18 வார்டுல முஸ்லீம் அல்லாதவர்கள் வெற்றி பெறக்கூடிய ஒரு ஆம்பூர் நகராட்சி 36 வார்டு மொத்தம், ஒரு முறை முஸ்லீம் ஒரு முறை முஸ்லீம் அல்லாதவர்கள் என்று ஒரு ஒப்பந்தம் போட்டு அங்க ஒரு ரோஸ்டர் முறையில வந்துட்டு இருக்காங்க. அதை தடுக்கிறதுக்கு திட்டமிடுறான். தமிழ்நாட்டில் நடக்க சொல்லிட்டு இருக்கேன், வட மாநிலங்களை பத்தி பேசல, வட மாநிலங்களில் முடிச்சுட்டான், கதையை செதைச்சிட்டான். நாடாளுமன்ற தொகுதிகள் அப்படியே படிப்படியா குறைஞ்சு 48-49 இருந்தது, இன்னைக்கு 24 MP தான் வெற்றி பெற முடிஞ்சிருக்கு. இன்னும் அடுத்த நாடாளுமன்ற தேர்தல் நிலைமை என்ன நடந்தாலும் அடுத்த கதை. இன்னைக்கு சட்டம் இங்க தமிழ்நாட்டுடைய நிலைமையை சொல்றேன். உள்ளாட்சியிலே நிலைமை, அதிகாரத்தை பற்றிய ஒரு விழிப்புணர்வு இல்லாமல் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய எதிரிகள் இருக்கக்கூடிய சின்ன சின்ன அதிகாரத்திலிருந்து நம்மளை அப்புறப்படுத்துறது எப்படி, திட்டம் போட்டு நகர்த்திக்கிட்டே இருக்கிறான். அதிகாரமற்ற மக்கள் என்னவாவாங்க, அடிமைகளாக மாறுவார். அதுதான் அம்பேத்கருடைய வார்த்தை. அம்பேத்கர் என்ன சொல்றார், ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு சொல்லும் போது சொல்கின்றார், அதிகாரம் செலுத்தக்கூடிய இடத்தில் எந்த சமூகம் இல்லையோ அந்த சமூகம் அந்த நாட்டில் அடிமைகளாகத்தான் வாழ்வார்கள் என்று சொல்கின்றார். அந்த நிலைக்கு இன்றைக்கு வாங்கியிருக்கிறோம். அடிமைகளா எங்க நம்ம அடிமையா இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கலாம். தமிழ்நாட்டில இருந்து சிந்திக்கலாம் சிந்தனையை. நீங்க அரபு நாட்டில் இருக்கலாம், நம்ம தமிழ்நாட்டினுடைய தாய் மண் நமக்கு இருக்கலாம். உத்தரப்பிரதேசத்துல போய் நின்று பாருங்க, அகலாக்கு அடித்து கொன்றார்கள் 75 வயது முதியவரை. 4 கோடி பேர் இருந்திருக்க கூட ஏன் அவருக்கு எதிராக, அந்த படுகொலைக்கு எதிராக களமாடல யாரும் போராட்டம் கூட நடத்த முன் வரல. வெகுலுக்காணி என்கின்ற 55 வயசு முதியவரை அடித்தே கொன்றாரு. பசுவும் கன்றையும் கொண்டு வந்து பால் கலந்து வைத்து சேர வேற எந்த பாவத்தை செய்தார், மாட்டுக்கறி கூட வச்சு இல்லையா அவரு. வெகுளுக்கான அடித்துக் கொண்டதுக்காக 9% மக்கள் வாழக்கூடிய ராஜஸ்தான்ல எத்தனை பேர் கொந்தளித்து வெளியே வந்து பல்லாயிரக்கணக்கிலாக ஊர்வலம் போனாங்க. 15 வயசு ஜுனைதை ரயில வச்சு கொண்டு கொண்டானுங்களா டெல்லியில, ஜார்க்கண்ட் மாநிலத்தை சேர்ந்த அந்த சிறுவனை ஹாஃபில் குரானை மனதை செய்த அந்த சிறுவனை சன்ன சன்னமா குத்தி கொண்டானுங்களே எத்தனை லட்சம் பேர் டெல்லியிலயும் ஜார்க்கண்ட்லயும் போராட்டங்கள் நடத்தினா. அப்ப அடிமை இல்லாத யாரு, தாழ்த்தப்பட்ட மக்களை விட கீழான நிலையில் முஸ்லீம்கள் வாழ்கிறார்கள் வட மாநிலங்களில் என்று நீதிபதி ராஜேந்திர சச்சார் சொன்னார். நம்ம கூட நினைப்போம் தாழ்த்தப்பட்ட மக்களோட நம்ம கீழாக கிடக்கணும். தாழ்த்தப்பட்ட மக்களை ஊனாவில், ஊனா என்கின்ற இடத்துல குஜராத்ல ஜீப்ல கட்டி வச்சு அடிச்சான். எல்லா சமூக வலைத்தளம் பார்த்திருப்போம், அடிச்சான் கொல்லல அவங்கள, மாட்டை தோலை உரிச்சாங்கன்றதுக்காக வேண்டி. அதுக்காக வேண்டி ஜிக்னேஷ் மேவானி என்கின்ற ஒரு வழக்கறிஞர் தலைமையில பல்லாயிரக்கணக்கான மக்கள் அகமதாபாத்ல இருந்து ஊனாவை நோக்கி மிகப்பெரிய பேரணி நடத்துறாங்க. இது போன்ற ஒரு பேரணி இந்த சமூகத்தினுடைய பாதிப்புகளுக்காக நடந்ததா? அப்ப நீங்க யார், தாழ்த்தப்பட்ட மக்களோட கீழான நிலையில் வாழ்கிறீர்களா இல்லையா? அடிமைகளாக இன்றைக்கு வட மாநிலங்களோட முஸ்லீம்கள் நிலை இருக்கிறதா இல்லையா? இன்னைக்கு அசாம்ல அடுத்த கட்டத்துக்கு போயிட்டான், சிஏஏ நடைமுறைப்படுத்தி அகதி முகாம்ல கொண்டு போய் தடுப்பு காவல் முகாம்ல அடைக்க ஆரம்பிச்சுட்டான். இதெல்லாம் இன்றைக்கு தமிழகத்திலும் நடக்காமல் தடுக்க வேண்டும் என்று சொன்னால் இருக்கக்கூடிய சூழலில் அதிகாரத்தை நோக்கி இந்த சமூகம் அடுத்த கட்ட நடை போடுவதற்கு திட்டமிட வேண்டும். வெறும் சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர் மட்டுமல்ல, நீதித்துறைக்குள்ளாக நம்ம எத்தனை பேர் இருக்கோம் என்று ஒவ்வொரு சமூகத்துடைய பிரதிநிதியும் சிந்தித்து பார்க்கணும். எத்தனை வழக்கறிஞர்கள் நம்ம ஊர்ல, இப்ப
பிரச்சனை ஆயிரம் வருது, ஆயிரக்கணக்கான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு சமூகத்திற்கு எத்தனை வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்தில் சொல்லுங்கள், உங்கள் ஊர்ல எத்தனை வழக்கறிஞர் உருவாக்குவதற்காக திட்டமிட்டீர்கள்? 5 வருடத்திற்கு முன்னால ஒரு திட்டம் இப்ப திட்டமிட்டீங்கன்னா எங்க ஊர்ல கீழக்கரையில அடுத்த 5 ஆண்டுகளில் 10 சட்டமன்ற 10 வழக்கறிஞர்களை உருவாக்கணும், உருவாக்க முடியும் இல்ல, உங்களால காயல்பட்டத்தை உருவாக்க முடியும் இல்ல, நீதிபதிகளை உருவாக்க முடியும் இல்ல. கல்வி என்பதை தாண்டி அதிகாரமிக்க கல்வியில இந்த சமூகத்தினுடைய பிரதிநிதித்துவம் வரணும். நாங்கள் எல்லாரும் வெளிநாட்டுக்கு தான் அனுப்புவோம்ன்ற நிலையை தவிர்க்கணும். குடும்பத்துல 4 பிள்ளைங்க 2 பிள்ளைங்க 3 பிள்ளைங்கன்னு சொன்னா ஒரு பிள்ளைய வெளிநாட்டுக்கு அனுப்பு, மற்ற பிள்ளைகளை உள்ளூர்ல அதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்துங்க. ஏன்னா நீங்க திரும்ப வரும்போது ஒரு அதிகாரமிக்க ஒரு சமூகமாக, ஒரு கண்ணியமிக்க சமூகமா இந்த சமூகம் திகழணும்னு சொன்னா இதையெல்லாம் திட்டமிடணும். நீதித்துறைக்குள்ளார நம்முடைய பிரதிநிதித்துவம் என்ன என்பதை பற்றி ஒரு சமூகத்தினுடைய ஒரு பெற்றோர் தொடங்கி ஒவ்வொரு இயக்கத்தினுடைய ஒவ்வொரு சங்கங்களுடைய அனைவரும் சிந்திக்கணும். நிர்வாகத்துறை சாதாரண விஓ தொடங்கி ஐஏஎஸ் ஆபீசர் வரைக்கும் எத்தனை பேர் விஓக்காக வேண்டி? விஓ என்பது சாதாரண அதிகாரமா? எங்கிருந்து வருவான்? கன்னியாகுமரி மாவட்டத்தில இருந்து இதுக்கு வருவான், செங்கல்பட்டு மாவட்டத்துக்கு. செங்கல்பட்டு மாவட்டத்தில் வாழ்ற மக்களுக்கு இவர் இந்த ஊரை சேர்ந்தவர் சான்றிதழ் கொடுக்கிறது யாரு? கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்து கொடுப்பார். இவர் இங்க ஆண்டாண்டு காலம் வாழ்ந்துட்டு இருப்பார். அந்த அதிகாரம் அவருக்கு. அந்த ஊரினுடைய ஒட்டுமொத்த தஸ்தாவேஜுகளும் ஆவணங்களும் அந்த வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆபீசர்கிட்ட தான், கிராம நிர்வாக அலுவலர் இடத்துல தான். அதிகாரம் என்பது சாதாரணமானது அல்ல. அதில் எத்தனை பேர் அதுக்காக நம்முடைய பிள்ளைகளை ஆர்வம் கொண்டிருக்கிறோம்? அதே போன்று காவல்துறைக்குள்ளார, இன்றைக்கு காவல்துறை என்பது சாதாரண அதிகாரம் அல்ல. அங்க போனாலும் பிள்ளைங்க கெட்டு போயிட போது லஞ்சம் வாங்கிடும்னு கவலைப்படக்கூடிய நிலையில இருக்கிறோம். எங்கிருந்தாலும் நேர்மையாக வாழ முடியும் என்கின்ற சொல்லி கொடுத்து வளர்த்தோம்னு சொன்னா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நமக்கு அதிகாரமிக்க காவல்துறை பொறுப்புகளில் இந்த சமூகத்துடைய பிரதிநிதித்துவம் என்ன? 3.5 விழுக்காடு வாங்கிட்டோம், 1% ஒன்றும் நிறைவு செய்யல. நம்ம 1% இல்ல காவல்துறைக்குள்ளார. இப்பதான் அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு வந்துகிட்டு இருக்கோம். அதுக்காக எத்தனை பேர் திட்டமிட்டு இருக்கிறோம்? பொருளாதார ரீதியாக வாய்ப்புள்ளவர்கள் ஒவ்வொரு ஊர்களிலும் காவல்துறையில் நம்முடைய பிள்ளைகள் அடுத்த தலைமுறைகள் காவல்துறைகளை எஸ்ஐக்களாக, இன்ஸ்பெக்டர்களாக, டிஎஸ்பிக்களாக, எஸ்பிக்களாக வருவதற்கான திட்டமிடுதல் என்ன? இதெல்லாம் எங்கிருந்து வரும்? ஊடகத்துறை இன்றைக்கு இந்த சமூகத்துறை பற்றி மிக மோசமாக எழுதுவது யார்? தொலைக்காட்சியில சொல்வது யார்? திரைப்படங்களிலே கொண்டு வந்து காட்டுவது யார்? இதெல்லாம் எதிர்த்து பேசுகிறோம், களமாடுகிறோம். சரி, அதை மாற்றி அமைப்பதற்காக இந்த ஊடகத்துறைக்குள்ளார, மாஸ் மீடியாக்குள்ளார நம்முடைய சமூகத்துடைய பிரதிநிதித்துவத்தை கொண்டு போய் சேர்ப்பதற்கு பற்றி கவலைப்படுவது யார்? அதற்காக எத்தனை பேர் திட்டமிட்டு இருக்கிறோம்? இதெல்லாம் கவலைகள் இல்லையா? இதுக்காக திட்டமிட வேண்டியது அவசியம் இல்லையா? இது எவ்வளவு முக்கியமான ஒரு பணிகள். கல்வித்துறையை இன்றைக்கு கையில் எடுத்து கல்வித்துறைக்குள்ளார பாசிச பிஞ்சி நெஞ்சில நஞ்சை வளர்த்து பாசிசத்தை வளர்த்து எடுப்பதற்காக திட்டமிடுகிறது நம்முடைய எதிரிகள் ஆர்எஸ்எஸ் சங்கரிவார கூட்டம். ஒரு தேசத்தை வகுப்பறையில் தான் கட்டமைக்க முடியும் என்று அவர்களுக்கு தெரியும். வகுப்பறைகள் தான் ஒரு தேசத்தினுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடியது. எனவேதான் சங் பரிவாரம் புதிய கல்விக் கொள்கை என்ற ஒரு கொள்கையை கொண்டு வந்து சமஸ்கிருதத்தையும் இந்தியையும் திணித்து மற்றவனுக்கு பெரும்பாலும் தடுத்து முக்கியமான இடங்களை கொண்டு வந்து அவர்களுடைய உயர்ஜாதி ஆதிக்கத்தை நிறுத்துவதற்காக ஒரு கல்விக் கொள்கையை கொண்டு வந்து நிறுத்துறான். விஸ்வகர்மா யோஜனான்னு ஒரு கல்வி திட்டத்தை கொண்டு வரான். அந்த திட்டம் என்னடான்னு சொன்னா படிக்காம இருப்பதற்கு பணத்தை கொடுக்குறான். படிக்காம இருக்கிறது பணமா என்றால் உங்களுடைய தந்தை தொழில், பாட்டன் தொழில், எந்த தொழிலோ அந்த தொழிலை செய்வதற்காக நீ லோன் கேட்டா 18 வயசுலயே உனக்கு வாரி கொடுக்கறான் 900 கோடி தமிழ்நாட்டுக்கு. பள்ளி கல்வித்துறைக்கு கொடுக்க வேண்டிய நிதியை தடுத்து நிறுத்தி விட்டு விஸ்வகர்மா யோஜனாவுக்கு 900 கோடி வந்துக்கிறான். இன்னைக்கு தமிழ்நாடு அரசு விழிப்போடு இருக்கிற காரணத்தால் இந்த 2 புதிய கல்விக் கொள்கை எதிர்க்கிறோம், விஸ்வகர்மா யோஜனா திட்டத்தை எதிர்க்கிறோம் நிலைப்பாட்டை நாம் எடுத்திருக்கிறோம். இதெல்லாம் ஏதோ முஸ்லீமுக்கு மட்டும் பாதிப்பு அல்ல, ஒட்டுமொத்த பெரும்பான்மை மக்களையே இன்றைக்கு பாதிப்புக்கு ஆளாகக்கூடிய ஒரு சதி திட்டத்தோடு கல்வி நிறுவனங்களுக்குள்ள நுழைஞ்சிட்டு இருக்கான். நம்ம மாநிலத்தினுடைய ஆளுநர் ஒவ்வொரு பல்கலைக்கழகத்தையும் இன்றைக்கு ஆக்கிரமித்து வைத்திருக்கிறார். பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தினுடைய சிண்டிகேட் மெம்பர் நான். என்ன நிலைன்னு சொன்னா முழுக்க முழுக்க மாநில அரசுடைய கட்டுப்பாட்டில இருந்து ஒன்றிய அரசுடைய கட்டுப்பாட்டில், கவர்னருடைய கட்டுப்பாட்டில இன்றைக்கு பல்கலைக்கழகங்கள் தமிழ்நாட்டினுடைய பல்கலைக்கழகங்களை இயக்கக்கூடிய அளவு கொண்டு வந்து கல்வி நிறுவனங்களை எப்படி எல்லாம் கபலீகரம் செய்கிறார்கள். அந்த கல்வி நிறுவனங்களுக்குள்ளார ஆசிரியர்களாக, பேராசிரியர்களாக பல்வேறு நிறுவனங்களை உருவாக்குவது அல்ல, நிறுவனங்களுக்குள்ளார பணியாற்றுவது என்ற நிலையில இந்த துறையை பற்றி இந்த சமூகம் கவலைப்பட்டால் தான் விடிவு. கவலைப்படாமல் இருக்கிறோமே, நிலை என்ன?
அப்போ ஒவ்வொரு துறையிலும் இந்த சமூகத்தினுடைய பிரதிநிதித்துவம் என்பது மிக முக்கியமானது. ஏதோ எம்எல்ஏ எம்பி மட்டும் வந்துட்டா மட்டும் பிரச்சனை தீர்ந்துடாது, எல்லா துறைகளிலும் இந்த சமூகத்தினுடைய பிரதிநிதித்துவம் போகணும்னு சொன்னா அடுத்த தலைமுறை இதை பற்றி சிந்திக்கணும். அதுக்காக வேண்டி நாம் ஒவ்வொருத்தரும் பணியாற்ற வேண்டும். இந்த நாட்டினுடைய எதிர்கால செல்வங்கள் என்பது வங்கிகளில் இல்லை, வகுப்பறையில் இருக்கிறது என்று சொன்னார் மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அவர்கள். அந்த வகுப்பறையை நாம் திட்டமிட வேண்டும். அடுத்த தலைமுறைக்கு அந்த வகுப்பறை எந்த வகுப்பறை என்பதை பற்றி சொல்லிக் கொடுக்கும். கடந்த நாடாளுமன்ற தேர்தலோடு இந்தியாவுடைய நிலை முடிந்தது என்பதுதான் என்னுடைய நிலைப்பாடா இருந்துச்சு. முடிஞ்சு, இந்தியா வந்து அவங்க நினைத்த மாதிரி ஒரு தேசத்தை அறிவிக்க போறா. அடுத்த கட்டமாக இந்த மதச்சார்பற்ற நாடு, பன்முகத்தன்மை கொண்ட நாடு, எல்லாருக்கும் சமமான நாடு, நீ பேரளவில் இருக்க, அதுவும் பேரளவில் எடுக்க போறான்றது தான் நிலைமையா இருந்துச்சு. 400 சீட்டு வெற்றி பெறுவதற்கு அதுக்காக இவிஎம் எல்லாம் ரெடி பண்ணிட்டான். முடிஞ்சு. ஆனால் எதிர்பார்க்காத வகையில இந்தியா கூட்டணி ஒன்று அசம்பிள் ஆகி, அதிலும் மிக முக்கியமாக ராகுல் காந்தியினுடைய தலைமை மிக தெளிவாக ஒரு தூரநோக்கு சிந்தனையோடு பிரச்சனைக்கு தீர்வை நோக்கி இன்றைக்கு ராகுல் காந்தி நகர்த்தி கொண்டிருக்கிறார். ராகுல் காந்தியை நீங்கள் கூர்ந்து கவனியுங்கள். சாதாரண விஷயம் இல்ல, ராகுல் காந்தியை கூர்ந்து கவனிங்க. நான் நம்பிக்கைட்டுதான் இருந்தேன், பல கூட்டங்களில் பேசினேன், சரி காங்கிரஸ் ஆட்சி வந்துச்சுன்னா தீர்வு வரும், என்ன கொடுத்துருவீங்க, சரி பிஜேபி ஆட்சி எடுத்துறோம், முடிஞ்சிச்சு, காங்கிரஸ் தலைமையில் ஒரு ஆட்சி வந்துடுச்சு, முஸ்லீம்களுக்கு தீர்வு வந்துடும் இந்தியாவில். 2008 வரைக்கும் குண்டு படிச்சத காங்கிரஸ் ஆட்சியை தானயா, 92 பாபர் மஜித இடிச்சத காங்கிரஸ் ஆட்சியில தானே. அப்ப காங்கிரஸ் ஆட்சி மாற்றம் வந்துருச்சா மட்டும் முஸ்லீம்களுக்கு இந்தியாவில் பெரிய சுதந்திரம் கிடைச்சிட போதா, நீதிய நிவாரணம் கிடைச்சிட போதா என்று ஒவ்வொரு மேடையிலும் பேசியிருக்கிறேன். நான் கேள்விகளை எழுப்பியிருக்கிறேன் அவர்கள் நோக்கி, விவாதங்களில் பேசியிருக்கிற, என்ன தீர்வு வந்துடும், என்ன பண்ணிட்டே நீ அவனை கொன்னா நீயும் கொன்ன கொண்டுகிட்டு இருக்க போற, எந்த தீர்வு இந்த சமுதாயத்துக்கு கிடைக்க போறது இல்ல என்ற கேள்விகளை எழுப்பிக் கொண்டிருந்த போது ராகுல் காந்தியினுடைய ஒரு தீர்க்கமான சிந்தனை என்ன தெரியுமா காரணம், தமிழ்நாடு அமைதியா இருக்கு, தமிழ்நாட்டில் கொளுத்தி போடுறான், வெடிக்க மாட்டேன், பற்றி எரிய மாட்டேனது, கொளுத்துறான், கலவர தீயை பற்ற வைப்பதற்கு தினம் தினம் திட்டமிடுறான், சரி திட்டத்தை ஒவ்வொரு நாளும் செஞ்சுக்கிட்டு இருக்கான். அதுல ஒண்ணுதான் கோயம்புத்தூர்ல தீபாவளிக்கு முன்னாள் சிலிண்டர் கார் வெடிச்சிச்சு பாருங்க, அதெல்லாம் அதுல சேர்ந்தது தான். ஆனாலும் அவர்கள் நினைத்த கலவரத்தை உண்டாக்க முடியல, தமிழ்நாட்டுடைய சூழல் அது, அது சமூக நல்லிணக்க பூமி, இதெல்லாம் எவன் செய்யறான்றது அந்த மக்களுக்கு நன்றாக தெரியும். அதனால அது ஒரு இந்து முஸ்லீம் கலவரமாக உருவாகாமல் தமிழ்நாடு பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. வடமாநிலம் அப்படியா, வடமாநிலம் முழுக்க முழுக்க எது நடந்தாலும் உடனே கலவரங்களாக பிரச்சனைகளாக வெடிக்கக்கூடிய ஒரு மண்ணாக இன்றைக்கு வடமாநிலங்கள் திகழ்ந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் வட மாநிலத்தினுடைய நிலைமை என்ன, தமிழ்நாட்டின் நிலைமை என்ன, இதுதான் நீங்க நம்ம சிந்திக்க வேண்டிய ஒரு முக்கியமான செய்தி. தமிழ்நாட்டில் என்னன்னு சொன்னா, யார் எதிரியோ, யார் இந்த சங் பரிவாரத்தை, RSS விஸ்வ இந்து பரிஷத்தை, பாஜகவை போன்ற பாசிச அமைப்புகளை கட்டமைத்து இயக்கி கொண்டிருக்கிறானோ அந்த ஆதிக்க சக்திகளை எதிரிகளாக காட்டி ஒரு திராவிட மண்ணாக இன்றைக்கு தமிழ்நாடு திகழ்கின்ற காரணத்தால், ஒரு 100 ஆண்டுகால வரலாறு அந்த அடிப்படையில் அமைந்த காரணத்தால் இன்றைக்கு எல்லாருக்கும் வாய்ப்பு. தாழ்த்தப்பட்டவனாலும் சரி, பிற்படுத்தப்பட்டவனாலும் சரி, பழங்குடியாக இருந்தாலும் சரி, சிறுபான்மை மக்களாக இருந்தாலும் சரி, எல்லாரும் அமைதியா வாழ்றோம், பொருளாதார ரீதியாக உயர்ந்திருக்கிறான். இன்னைக்கு குடிசை இல்லாத தமிழ்நாடு உருவாக்கும் ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் அறிவிக்கிறாரு. இப்ப என் தொகுதியில ஒரு ஒன்றியத்துல மணப்பாற ஒன்றியத்துல எவ்வளவு குடிசைகள் கணக்கெடுத்து பாக்குறோம், 54 குடிசைதான் இருக்கு மொத்தமே. அந்த 54 குடிசை கூட என்னன்னா வீடு இல்ல, சமையல் கொட்டகையோ மாட்டு கொட்டகையோ மட்டும்தான் குடிசையில இருக்கு, மத்தது எல்லாம் குறைஞ்சபட்ச சீட்டு தகர சீட்டாவது போட்டிருக்காங்க. குடிசை இல்ல தமிழ்நாட்டை இந்த ஆட்சியை உருவாக்கிட முடியாது, அந்த அளவுக்கு இன்றைக்கு கலைஞர் வீடு கட்ட திட்டம்லாம் அறிவிச்சுட்டு இருக்காங்க. வட மாநிலங்கள் நிலைமை என்ன, பசி பட்டினி லட்சக்கணக்கில் வந்து குவியறான், 1 கோடி கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில். தமிழ்நாடு அவருக்கு சவுதி அரேபியாவும் இருக்கு. யாருக்கு, வட மாநில மக்களுக்கு தமிழ்நாடு சவுதி அரேபியா, ரியாது தமாமு ஜித்தா வந்து இறங்குறான், 200 ரூபா சம்பளம் கூட கிடைக்குது. இது போன்ற தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் வெளிநாட்டுக்கு வரும், வேற எந்த மாநிலத்தையோ தமிழ்நாட்டில் இருந்து 1000 கணக்கான பேர் போறோமா, ஏன் போறது இல்லை, எப்படி இந்த பொருளாதார வளர்ச்சி ஏற்பட்டது நமக்கு, ஏன் வட மாநிலத்தில் ஏற்படவில்லை என்று சொன்னால், இங்க ஒடுக்கப்பட்ட இந்த ஆதிக்க சமூகம் அங்க இன்னமும் கொடி கட்டி பறந்துகிட்டு இருக்கான், அவன் நிக்கிறதா அங்க சட்டம், இன்னமும் இந்த நாட்டுடைய பெரும்பான்மை மக்களோட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான சமூக நீதி வட மாநிலங்களுக்கு கிடைக்கவே இல்லை. 27% இடஒதுக்கீட்டை கொடுப்பதற்காக விபி சிங் அவர்கள் ஆட்சியில் வந்தார் 11 மாசத்துல. அதை பத்தி கவலைப்படாம மண்டல் கமிஷன் அறிக்கையை அமல்படுத்தி விட்டு ஆட்சியை இழந்தார், அதை பத்தி கவலைப்படல அவரு.
அந்த 27% 25 வருஷத்துக்கு பிறகு ஆர்டிஐல போட்டு கேட்கும்போது பார்த்தா வெறும் 12% மட்டும் தான் நடைமுறைக்கு வந்திருக்கு. 15% அடிச்சிட்டான் அதுலயும். அப்ப எப்படி இருக்கு? அப்ப இதை உணர்கிறார் ராகுல் காந்தி, சோனியா காந்தி, பிரியங்கா காந்திக்கெல்லாம் இது முழுசா தெரிஞ்சிடுச்சு. இப்ப இவர்கள் இதுல நிலைப்பாட்டு எடுக்கிறார்கள். சாதிவாரி கணக்கெடுப்பை இந்தியாவில் நடத்த வேண்டும் என்கின்ற ஒரு மிக முக்கியமான கோரிக்கையை முன்வைக்கின்றார்கள். சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினால் என்ன நடக்கும் என்பதை பற்றி அமெரிக்காவில் லண்டன்ல போய் பேசும்போது ராகுல் காந்தி சொல்லக்கூடிய செய்தி என்ன? ஒரு எக்ஸ்ரே ரிப்போர்ட்டா இருக்கும். இந்தியாவை பற்றி, மக்களுடைய நிலைகளை பற்றி ஒரு எக்ஸ்ரே ரிப்போர்ட்டாக இருக்கும். தாழ்த்தப்பட்ட மக்களுடைய கல்வி நிலை என்ன, பொருளாதார நிலை என்ன, 75 ஆண்டு கால சுதந்திர இந்தியாவுடைய பலன்கள் அந்த மக்களுக்கு சென்றடைந்திருக்கிறதா இல்லையா என்பதை பற்றி ஒரு அருமையான ஒரு அறிக்கை வெளிவந்துடும். அது காங்கிரஸ் இத்தனை வருஷமா கேட்கலையே, இப்ப மட்டும் ஏன் கேட்கறீங்கன்னு பிஜேபியும் ஆர்எஸ்எஸ் கேட்டான். முதல்ல நாங்க காலத்துக்கு சூழலுக்கு தகுந்தால் போன்று எங்களுடைய கொள்கை திட்டங்களை மாற்றி இருக்கிறோம், எனவே சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி ஆகணும்னு ராகுல் காந்தி ஒத்த கால நிற்கிறார். 90 பேர் இருக்கக்கூடிய உயர் அரசு துறை செயலாளர்கள் பிரதமருக்கு கீழே, அவங்க தான் இந்தியாவையே இயக்கக்கூடிய துறைகளை கையில் வச்சிருக்கவங்க. அந்த 90 பேர்ல 3 பேர் மட்டும்தான் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள். 87 பேர் உயர் சாதியை சேர்ந்தவர்கள். ஊடகங்களை பார்த்து கேட்கின்றார். எல்லா பிரசவராஜ் எடுத்து கேட்கிறான் கேள்வி. ராகுல் காந்தியை பார்த்து ராகுல் காந்தி கேட்கின்றார், உங்களில் எத்தனை பேர் பழங்குடி சமூகத்தை சேர்ந்தவர்கள், எஸ்டி எத்தனை பேர், எஸ்சி எத்தனை பேர், பிற்படுத்தப்பட்ட ஓபிசி எத்தனை பேர், மைனாரிட்டி எத்தனை பேர்? ஒருவரும் இல்லை. ஒருவர் கூட இந்த சமூகத்தை, பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்தவங்க இல்லைன்னு சொன்னா எப்படியா உண்மை வீரர் வெளியே அப்படின்ற கேள்வி எழுப்புறார். இந்த கடைசியா பட்ஜெட் அல்வாக்கின்றதை பத்தி ஒரு படத்தை எடுத்து காமிச்சாரு, பார்த்தோம்ல. அல்வாக்கின்றதுல பிற்படுத்தப்பட்ட மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள், சிறுபான்மை மக்களுடைய பிரதிநிதித்துவம் இல்லையே என்ற கேள்வி எழுப்பும் போது நிர்மலா சீதாராமன் அப்படியே சிரிக்கிற மாதிரி ஒரு இதெல்லாம் நடந்துச்சு. சாதாரண விஷயம் இல்ல, ஒரு ஆழமான செய்தி. ஒரு பட்ஜெட் என்பது பல லட்சம் கோடிகளை கொட்டி இந்த மக்களுக்கு நலன் செய்வதற்காக போடக்கூடிய திட்டங்கள்ல திட்டம் தீட்டக்கூடிய இடத்தில் இந்த நாட்டுடைய பெரும்பான்மை மக்களுடைய பிரதிநிதித்துவம் என்பது இல்லையே. இன்னமும் உயர் ஜாதி ஆதிக்கம் கொடிகட்டி பறக்கிறது. இதுக்கு ஒரு முடிவு வர வேண்டாமா என்ற கேள்வியை தான் ராகுல் காந்தி முன்வைத்த போது அந்த ராகுல் காந்தியை நோக்கி இவர்கள் எழுப்பக்கூடிய பதில் என்னன்னு சொன்னா, உன் ஜாதி என்ன, உன் பாட்டனார் என்ன ஜாதி, உங்க பாட்டி யார திருமணம் செஞ்சாங்க, நீங்க ஜாதி கெட்டவன் அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தியை கொச்சைப்படுத்தி பேசக்கூடிய நிலைக்கு வந்துட்டு இப்ப என்ன செய்யறான், நாக்க அறுக்கணும்ன்றான், ஆளை கொல்லணும்ன்றான் வந்துடுச்சு. அப்ப அப்ப என்னாச்சு? பதில் சொல்ல முடியாது நம்முடைய எதிரிகளால். அவர்கள் கருத்தியல் ரீதியாக பலமற்றவர்கள், அதனால்தான் வன்முறையை தூக்குறான். மகாத்மா காந்தி முதற்கொண்டு ராகுல் காந்தி வரைக்கும் வன்முறையின் மூலம் இவர்கள் சாதித்து விடலாம் என்று நினைக்கிறார்கள். இன்னைக்கு இந்தியா சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தப்படுமே ஆனால் அந்த உண்மைகள் வெளிவந்து எல்லா மக்களுக்குமான அதிகாரங்கள் பகிர்ந்து அளிக்கப்பட்டாலே இந்தியாவுடைய உண்மையான சுதந்திரம் கிடைச்சிடும். இதுதான் தீர்வு இந்தியாவுக்கு. முதல்ல தீர்வு என்னன்னா இதுதான் தீர்வு. இந்த தீர்வு வராதுன்னு இது மாதிரி எல்லாருக்குமான சுதந்திரம் இந்தியாவில் கிடைக்க என்பதற்காக வேண்டிதான் பெரியார் அவர்கள் அப்போதே சொன்னார், இது நாட்டுக்கு சுதந்திரம் கிடைக்கலையா, இந்த சுதந்திரத்தை கொண்டாடாதீங்க யாரும், இது ஒரு துக்க நாள் என்று அறிவித்தார் பெரியார். அண்ணா அதுல வேறுபட்டார். ரெண்டு எதிரி நமக்கு, ஒன்னு பிரிட்டிஷார், இன்னொன்னு பிராமணியர். பிராமணியம் பிராமணி இருக்கட்டும், அவன் போயிட்டான் பிராமணி தான் அவன் பாத்துக்கலாம், அவன் முதல்ல ஒரு எதிரி வெளியே போறான்ல அண்ணா. பெரியார் ஏற்கல இதுக்கு இந்த வாய்ப்பு, இங்க எல்லா மக்களுக்கும் சுதந்திரம் கிடைக்காதுன்னாரு. இத்தனை 75 வருஷத்துக்கு பிறகு அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு வழி இல்லாத கோடிக்கணக்கான பேர் தமிழ்நாடு போன்ற வளர்ந்த மாநிலங்கள் நோக்கி ஓடி வந்துட்டுருக்காங்க. இது போன்ற அரபு மண், வளைகுடா மண்ணுகளுக்கு வரக்கூடிய வட மாநிலத்தை சேர்ந்தவங்க என்ன வேலை செய்ய வரான், நம்ம மக்கள் இப்ப கொஞ்சம் வந்துட்டோம், பெரும்பாலும் ஓரளவுக்கு படிச்சுட்டு வராங்க, ஒரு கேட்டகரியோட வந்து உட்கார்ந்து ஓரளவுக்கு சம்பளம் வாங்கக்கூடிய அளவுக்கு வந்துட்டோம். அவன் இன்னமும் சுத்தம் செய்யக்கூடிய இடத்துல தான் வட மாநில மக்கள் பெரும்பாலும் இருக்காங்க. ஒரு சில உயர் சாதியினர் தவிர்த்து மற்ற எல்லாம் நிலம்தான். அப்ப உண்மையான சுதந்திரம் என்பது இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட்டு வரக்கூடிய பொருளாதாரம் எல்லா மக்களுக்கும் பிரித்து அளிக்கப்பட்டால் தான் உண்மையான சுதந்திரம் கிடைக்கும். அதை நோக்கி போச்சுன்னு சொன்னாலே, இந்த ஆதிக்கம் ஒழுங்குச்சு சொன்னாலே, இந்தியா அமைதியான ஒரு மாநிலமாக தமிழ்நாடு மாறிடும். அப்ப அதை நோக்கி செல்வதற்கான ஒரு முயற்சி இன்றைக்கு ராகுல் காந்தியினுடைய தலைமையில இந்தியா கூட்டணி இன்றைக்கு முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறது. அதற்காகண்டிதான் நாடாளுமன்ற தேர்தலில் நமக்கு சீட்டு கொடுக்கலன்னு சொன்னா கூட எங்களுக்கு கட்சியினுடைய அங்கீகாரத்தை விட, கட்சியை விட தேசம் முக்கியம், தேச மக்கள் முக்கியம் என்பதற்காக வேண்டி நம்ம இந்தியா கூட்டணியில் அங்கம் பெற்று 40க்கு 40 தமிழகத்தில் வெற்றியை தேடி தந்தோம்.
அப்ப அந்த அளவுக்கு ஒரு அரசியல் புரிதலோடு தான் இன்றைக்கு மனிதநேய மக்கள் கட்சி ஒரு தொலைநோக்கு பார்வையோடு நாம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம் சகோதரர்களே. தாய் மண்ணுடைய நிலைமைகளை இன்றைக்கு உங்கள் மத்தியில எடுத்து வைத்திருக்கின்றேன். ஏதாவது ஒரு வகையில் உங்களுடைய பங்களிப்பு நாம் என்ன செய்திருக்கிறோம் இந்த சமுதாயத்துடைய பிரச்சனைகளுக்காக தீர்ப்பதற்காக அல்லும் பகலும் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு பிடித்த ஏதோ ஒரு அமைப்புக்கு ஏதாவது வகையில் உங்களுடைய உதவிகளை வாய்ப்புகளை அதற்கு பயன்படுத்துங்கள். களமாடுவதற்கு லட்சக்கணக்கான மக்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கான வாய்ப்புகளும் சூழல்களும் இல்லாத சூழல்கள் எல்லாம் இருக்கிறது. அதையெல்லாம் இன்றைக்கு கடல் கடந்து இருக்கக்கூடிய நீங்களும் அதை பற்றி கவலைப்படக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள். சமூகத்தினுடைய அதிகாரத்தை சமூகம் அதிகார மையங்களை நோக்கி செல்வதற்கு ஒரு கண்ணியமான வாழ்க்கை வாழ்வதற்கு எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு உங்களுடைய உதவிகளும் மிக முக்கியமானது என்பதை இந்த நேரத்தில் சொல்லி அனைவரும் சேர்ந்து பணியாற்றுவோம். சமுதாயத்தினுடைய நன்மைகளுக்காக அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட சமூகம் என்ற ஒரே காரணத்தால் இந்த சமூகம் ஒடுக்கப்படுவதை தடுப்பதற்காக நம்முடைய தொப்புள் கொடி உறவுகளோடு சகல நிலையில் சமூக நல்லிணக்கத்தோடு வாழ்வதற்காக சேவை பணி ஆற்றக்கூடிய பணியையும் செய்து ஒரு சிறந்த ஒரு சமூகமாக நாம் இந்தியாவில் கண்ணிமிக்க சமூகமாக வாழ்வதற்கு எல்லாம் வல்ல ஏக இறைவன் அருள் புரிவானாக என்று கேட்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். வாயிரதாவான அகிலம் தர பிடாலமே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.